இனி ஒருவர்களுக்கு வணக்கம். குடல் இறக்கம் ஹெர்னியா அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு, இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு குடல் இறக்கம் வந்துருச்சு, எனக்கு வலிக்குது, தாங்க முடியாத வலி. அதில் ஒரு ஒருத்தங்களும் சிலர் வலின்னு சொல்லுவாங்க, சிலர் வலியே இல்லை ஆனால் குடல் இறக்கம் இருக்கு, சிலர் உள்ளுக்குள்ளேயே இருக்குது பார்த்தா தெரியலங்குவாங்க, சிலர் பார்த்தாலே இட்லி மாதிரி இப்படி வீங்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்து குடல் இறக்கத்தில் வந்து நிறைய நிலைகள் இருக்குது. அதில் சிலர் கொஞ்சம் ஒரு முற்றின நிலைமையில் வந்து எனக்கு ரொம்ப பெயின் தாங்க முடியல, இது ரொம்ப இறங்கிருச்சு. இப்போ சமீபமாக ஒரு கேஸஸ் நான் பார்த்தேன், எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கூட தூக்கம் இல்லை, அப்போ பயங்கரமாக இருக்குது, எனக்கு அல்சர் இருக்குது, குடல் இறக்கம் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சர்ஜரி பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு முதல்லயே சர்ஜரி முடிஞ்ச ஒருத்தங்களெல்லாம் கேட்கும்போது சர்ஜரி பண்ணி 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் குடல் இறங்கிருச்சாமா, இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. முதல்ல குடல் இறக்கம் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நான் ஏதாவது சாப்பிட்டா ஒரு காரசாரமாக மட்டன் சிக்கன் சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் இருக்குது, எது கழிச்சு வருது, ரெகசிட்டேஷன் அப்படிங்கிறது, ஒரு ஒரு புளிப்பான ஏப்பம் வருது, கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆட்களுக்கு குடல் இறக்கம் வரக்கான நிறைய வாய்ப்புகள். ஏன்னா நாங்கள் குடல் இறக்கம் சொல்லி ஏகப்பட்ட கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்கு வர்றது இந்த காமனாக ஒரு 5-6 சிம்டம் மட்டும்தான் இருக்கும். 2வது சிம்டம் மிக முக்கியமான சிம்டம், டாய்லெட் போகும்போது முக்கி முக்கி போகிறவங்க, மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு குடல் இறக்கம் வந்துடும். நீங்கள் டாய்லெட்டுக்கு வந்து மலம் கழிக்க போகிறீங்க, அப்போ வந்து முக்கி முக்கி போகும்போது குடல் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டயட் ஸ்டூலோட இருக்க கான்ஸ்டிபேஷன் வராத மாதிரி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 3வது, நான் டெய்லி தும்மிக்கிட்டும் இருமிக்கிட்டும் இருப்பேங்க போது அந்த அதிர்வுகள் வந்து அதிகமாக உங்கள் உடம்புல இருக்க நான் ஒரு நாளைக்கு 40 டைம் இருமுவேங்கிறவங்களுக்கெல்லாம் குடல் இறக்கம் ஆயிரும். 4வது, அதிகமான வெயிட்டை நான் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் குடல் இறக்கம் வரும். இதெல்லாம் தான் மேக்ஸிமம், இப்போ ஏன்னா நிறைய குடல் இறக்க நோயாளிகள் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் சந்திச்சதில் இதில் கட்டாயம் இந்த 4 சிம்டம்லாம் ஒன்று இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக மலம் கழிக்கிறதுல சிரமங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மலம் கழிக்கிறது டாய்லெட் போய் முக்கி முக்கி மலம் கழிச்சா ஒன்று குடல் இறக்கம் வரும், 2வது ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ், சிறுநீர்ப்பு இறங்குறது, இதெல்லாம் வரும். சிறுநீர்ப்பு இறங்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுனா, நான் தும்முனா கொஞ்சம் யூரின் வெளியே வருது. மலம் கழிக்கிறதுல சிரமம் இருக்கிறவங்க நான் தும்மும்போது இருமும்போது நல்லா சிரிக்கும் போதில் கொஞ்சம் யூரின் உடனே தன்னால் வெளியே அவுட் ஆகுதுங்குவாங்க. ஸோ ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் இந்த மாதிரி வியாதிகள்லாம் மலச்சிக்கல் இருந்தால் வருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ குடல் இறக்கம் அப்படிங்கிறத ஒரு சர்ஜரி தான் பண்ணணுங்கிறத பெரும்பான்மையான ஹெர்னியா பேஷண்ட்டை நாங்கள் எவ்வளோ கட்டாயம் நாளைக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நாங்கள் மருத்துவத்திலேயே இந்த இன்டிகிரேட்டட் சிகிச்சையில் நாங்கள் குணப்படுத்திட்டுருக்கோம். ஏன்னா இந்த குடல் இறக்கத்தை வந்து இப்போ நம்ம தான் உடனே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து குடல் இறக்கம்னா பக்கத்து வீட்டு பாட்டி வந்து குடல் தட்டி விடும், சரியாக போயிடும். ஸோ உங்களுக்கு சொல்கிறது, மலச்சிக்கல் இருந்ததுன்னா 3 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க, நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க, இரவு உணவுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. இதை நீங்கள் செய்யுங்க, மலச்சிக்கல் சரியாக போயிடும். 2வது, உங்களுக்கு இருக்கிற செரிமான கோளாறு, இருமல் தும்மல் இருந்தால் இதெல்லாம் முறையாக சரி பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப வருஷமாக எனக்கு அல்சர், செரிமான கோளாறு, கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா எங்கெங்கேயோ போனே குணமாகலன்னா பெர்மனெண்ட்டாக நாங்கள் டெய்சி மருத்துவமனையில் இது சரி பண்ணுறோம். குடல் இறக்கத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம், ஆரம்ப கட்டத்திலேயே சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்துறது ரொம்ப நல்லது. முதல்ல மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க. குடல் இறக்கம் சரியாக இருக்குன்னே சில யோகா இருக்குது, அதை கூட நீங்கள் செய்யலாம். ஹெர்னியா அப்படிங்கிற குடல் இறக்கத்தை அலட்சியப்படுத்தாமல் முடிந்தளவு சர்ஜரி இல்லாமல் இதை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் கட்டாயம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. இதை குணப்படுத்த முடியுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.